சாஸ்தா செர்வல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மீல் மேக்கர் சாப்ஸுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிறேங்க, மீல் மேக்கர் சாப்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. இதில் தண்ணியே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் எண்ணெய் தான். அடுத்தது எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்துக்கிறதுனால ரெண்டு எலுமிச்சம்பழம் ரெண்டு பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன், அந்த எண்ணெயில் ஊற்றிடுறோம். 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் அது ஊற்றுறோம். இதுக்கு அடுத்தது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் போடுறோம். அடுத்தது தனியாத்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், உப்புத்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. நல்லா எண்ணெயில் பொறிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது 1/3 டேபிள்ஸ்பூன் போடுறேங்க. இஞ்சி பூண்டு தான் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது அதுக்கு அடுத்தது பச்சரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன். இந்த விழுதெல்லாம் நல்லா கலக்கணும் கரண்டியில். இந்த மாதிரி தொக்கா வந்ததுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு ஒரு ஹாஃப் பாயில் வேக வச்சு வச்சுருக்கோம். இப்படி நான் தொட்டால் நசுங்கிற அளவுக்கு. இப்போ இதில் நம்ம போட்டு கலர்றோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோங்க. பச்சரிசி மாவு போட்டுருக்கோம் இல்லைங்களா, நல்லா கிறிஸ்பியாக வரும். புளிப்புக்கு லெமனும் சோயாவும் போட்டிருக்கோம். பெப்பரு, தனி மிளகாத்தூள், தனியா எல்லாமே ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தட்டை போட்டு மூடி வைக்கணுங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க, அப்போ தான் நல்லா சீக்கிரமாக சுகந்து வரும். தட்டை போட்டு மூடிடலாங்களா? உப்புக்காக கரெக்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுகக்கட்டுங்க. இப்போது தட்டை எடுத்து பார்க்குறேங்க, கொஞ்சம் நல்லா சுகந்துருக்குங்களா? இப்போ கலரி விடுவோம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கலைங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தை கொஞ்சம் போடணுங்க. ஒரு ஆஃபாக நல்லா செவந்து வரும்போது வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் போடலாம். கறிவேப்பிலை பச்சை மிளகாலாம் வாசனையாக நல்லாயிருக்கும். டீ மொத்தமாக போட்டால் கொஞ்சம் லேட்டாக ஆகும் இல்லைங்களா சிவக்க. நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு மீதி கொஞ்சம் போடலாம். பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் இருக்குங்களா, இதை போட்டுருவோம். இந்த வெங்காயமும் மீல் மேக்கரும் ஒன்றா செவந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. பச்சை மிளகாய் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கலிங்களா, டேஸ்ட்டுக்கு வாசனையாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் போடுறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இப்போ எண்ணெய் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் வளரம் வரும். இந்த வெங்காயம் ஆஃபாக செவக்கும்போது தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேயே போட்டு வந்துச்சிங்களேன் கறிவிடும். இது மாதிரி அப்பப்போ கலரி விட்டுட்டே இருந்தாலும் அடி பிடிச்சிடும். அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டிக் கடாயிருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு அடி பிடிக்காது, சீக்கிரமாக சுரந்துடும். நார்மல் கடாயிருந்தாலும் நம்ம கிட்டே இருந்து இப்படி கலரி விட்டு தேடணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கலரிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா இப்படி பரப்பி விடணும். அப்போ தான் நல்லா மொறு மொறு கிறிஸ்பியாக வரும். ஒரு 5 நிமிஷம் தட்டைப்பட்டு முடித்தான் மறைக்கலாங்க. இப்போது மூடி தரத்தை பார்க்குறேங்க. பார்த்தீங்களா, மீடியம் தீயில் வச்சு நல்லா சோக்க வைக்கும்போது எண்ணெய் நல்லா மேலே பொறிஞ்சி எப்படி வருது பாருங்க, மட்டன் சாஸ் மாதிரி. இப்போ நம்ம நல்லா அடியோடு கிண்டுறோங்க. கிண்ட கிண்ட தான் அந்த மொறு 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 கிறிஸ்பியாக வரும். டீ வந்து மீடியமாக வைக்கணும். இந்த வெங்காயமும் நல்லா பொறிஞ்சி அதனோட ஃப்ளேவர் சூப்பராக வருங்க. நல்லா சுவந்துச்சுக்காங்க, வெங்காயமும் சுவந்துச்சு, மீல் மேக்கரும் சுவந்துச்சு இல்லைங்களா. எப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான மீல் மேக்கர் சாப்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த சாப்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது, லோ கலோரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலெலாம் எடுத்துருங்க. லோ கலோரி இருக்குது, ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குங்க. இது வந்து பருப்பு சாதம், கீரை சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, புலாவெலாம் செஞ்சால் கூட இது நல்ல மட்டன் சாப்ஸ் மாதிரி வச்சுன்னு சாப்பிட்லாம். இப்போ வரதெல்லாம் விரத நாட்கள் இல்லைங்களா, அந்த விரத நாட்களில் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரெண்டு பேருமே இது செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க. சத்தானதாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.